என்ன பொழப்பு இது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா ரொம்ப நாளாக ஒரு உண்டியல் செஞ்சு கேட்டுக்கிட்டே இருந்தா. என்ன தான் நம்ம கடையில் அந்த மண்ணில் செஞ்ச உண்டியல், பிளாஸ்டிக்கில் உள்ள டிசைன் டிசைனாக பொம்மை போன்ற உண்டியல் எவ்வளோ வாங்கினாலுமே குழந்தைங்களுக்கு நம்ம கையால் நம்ம செய்கிறது தான் எப்போவுமே ரொம்ப ப்ரீஷியஸ். அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தா, ரொம்ப பெருசாகவும் கேட்டுகிட்டே இருந்தா, ஜூஸ் ஒன்று வாங்கி, ஜூஸ் பாட்டில் ஒன்று வாங்கியிருந்தேன். அதில் வந்து அந்த ஜாரும் வாட்டர் கப்ஸ் எல்லாம் இருந்தது. அது டப்பாவை நான் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அந்த டப்பாவை சுற்றி டேப் போட்டு ஒட்டி எடுத்துக்கிட்டேன். அதோட ஃபோர் கார்னர்ஸ்லேயும் நல்ல ஒரு அந்த பேக்கேஜ் டேப் இருக்கும் இல்லையா, அதை போட்டு நான் நல்லா கவர் பண்ணிட்டேன். பாக்ஸோட அந்த மெடில் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து நமக்கு குட்டியாக ஆல்ரெடி ஒரு கேப் இருக்கும், அதை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதாவது ஒரு பேப்பர் போகிற அளவுக்கு, அது பைசா போடுறதுக்காக ஒரு ஹோல் மாதிரி நான் அங்கே வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்கிட்ட இருந்த ஏ ஃபோர் ஷீட்ஸில் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி அதில் ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லாக ஸ்டிக் கம் அப்ளை பண்ணி ஃபுல்லாக எங்கே அந்த உள்ளே இருக்க பாக்ஸ் தெரியாத அளவுக்கு சூப்பராக ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா சென்டராக அந்த பைசா போடுறதுக்கு நமக்கு பிளேஸ் வேணும் இல்லையா, அதுக்காக ஒரு ஏ ஃபோர் ஷீட்டை சென்டராக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு அளவு, அதாவது ஸ்கேலில் ஒரு ஹாஃப் அளவு வச்சு அதை நான் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி நான் அப்ளை பண்ணி எடுத்துட்டேன். கம்மை அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு அதையும் ஊட்டிட்டேன். இதுக்கு மேலே நம்ம டெக்கரேஷன் தான் பண்ண போகிறோம். ஃபுல்லாக அந்த பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இதுக்கு மேலே ஏதாவது ஒரு டிசைன் போட்டு வரையலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதுக்காக ரெண்டு இயர்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏ ஃபோர் ஷீட்லேயே தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறமா அதுலேயே ஐஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி அதையும் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். அதில் அதுக்கப்புறமா அதை ட்ரை ஆன பிறகு நான் நார்மல் மார்க்கர் வச்சு அதில் ஐஸ் மாதிரி வரைஞ்சேன். பட் அது ஐஸ் மாதிரி இருக்கான்னு தெரியல, பட் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வரைஞ்சேன். வரைஞ்சிட்டு ஆரஞ்ச் ஸ்கெட்ச் வச்சு அந்த இயர்ஸ்க்கு வந்து நான் அழகாக டெக்கரேட் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த பொம்மையோட பொம்மைக்கு வாயும் நோஸும் நான் அழகாக வரைஞ்செடுத்துக்கிட்டேன். வரைஞ்செடுத்துட்டு அதை எவ்வளோ என்னால் டெக்கரேட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் சைட்ஸ்லலாம் ட்ராயிங் பண்ணேன். ஃப்ளோரல் டிசைன் மாதிரி போட்டு ட்ராயிங் பண்ணேன். பண்ணிவிட்டு அதில் பாப்பாவோட நேம் எழுதினேன். நேம் எழுதிட்டு அவள் ஸ்கூல்லேருந்து ரிட்டர்ன் வரும்பொழுது நான் இதை அவளுக்கு ப்ரெசென்ட் பண்ணேன். ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணான். இந்த உண்டியல் எனக்குமே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன்.